ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண் சுகந்தி கடல் சிப்பிகளை பயன்படுத்தி செய்யப்படும் அலங்கார பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்து சாதனை படைத்து வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்து வரும் மீனவ பெண்கள் கருவாட தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த காலம் மாறி தற்போது பெரும்பாலானோர் கடல் சார்ந்த தொழில்களான கடல் சிப்பிகளை சேகரித்து அலங்கார பொருட்கள் தயாரிப்பது, செயற்கை முறையில் கடல் பாசிகளை வளர்ப்பது என தொழில் முனைவோராக உருவாகி வருகின்றனர். பாம்பன் தெற்குவாடி பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த சுகந்தி ஆன்லைன் மூலம் அலங்கார பொருட்களை விற்பனை செய்து மீனவ பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து வருகிறார். கடந்த 25 ஆண்டுகளாக தனது தாயுடன் இணைந்து கடல் பாசி வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த சுகந்திக்கு தூத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியின் உதவியால் கடல் சிப்பிகளை அலங்கார பொருட்களாக செய்து அதனை ஆன்லைனில் எப்படி விற்பனை செய்ய வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கு காலங்களில் பொதுமக்கள் அதிகமானோர் இணைய வழி வர்த்தகம் செய்ததால் ஆன்லைன் வியாபாரம் நல்ல வரவேற்பு பெற்றதாக கூறிய சுகந்தி, மரிக்குழுந்து, கஞ்சி, கட்டக்கோரை உள்ளிட்ட வகையான கடல் பாசிகளை கடலிலிருந்து எடுத்து அதனை காய வைத்து விற்பனை செய்வதுடன் செயற்கையாக கடல் பாசிகளை வளர்த்தும் அதனை விற்பனை செய்து வருவதாக கூறினார். இந்த சுப்பிகளை சேகரித்து நாங்கள் பொருள்கள் வந்து செய்கிறோம். கண்ணாடி, கிளிப்பு, தலைக்கு மாட்டி, தோடு, பொக்கே, பொம்மை, பிள்ளையாறு, மான், இதுகெல்லாம் நிறைய அப்படி பொருள்கள் நாங்கள் வந்து பொருள்கள் செஞ்சு நாங்கள் செல்லை வந்து டேட்டஸ் மூலயமாவும் இல்லை ஆன்லைன் மூலயமாவும் நாங்கள் விற்பனை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பே கிடையாது. இப்போ எங்களுக்கு நல்ல வரவேற்பு எங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் நல்லா வியாபாரம் வருது. பிள்ளைகளை படிக்க வைக்க, எங்களுக்கு கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு, நாங்கள் சாப்பிட்றதுக்கு, எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்கிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நல்லா யூஸாக இருக்குது.